அப்ப இங்க விவாதம் நாம இன்னும் துவங்கல. இப்ப நம்ம இன்ஷால்லா துவங்க போறோம் சில மணித்துளிகளில். விவாதம் துவங்கிய பிறகு யாரும் அந்த அறைநூல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விவாதம் துவங்கிய பிறகு இந்த அறைநூல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே போல விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது யாராவது இந்த அரங்கை விட்டு வெளியே போனா திரும்பி அவர்கள் இந்த அமர்வு முடிகிற வரைக்கும் உள்ள வரக்கூடாது. அப்படி உள்ள இந்த சரத்துகளும் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கட்டுப்பாடுகள் பார்வையாளர்களுக்குன்னு சொல்லிட்டு சில சரத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த சரத்துக்களை மீறக்கூடிய பார்வையாளர்கள் அவர்கள் வந்து இந்த அரங்கை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். தத்தமது அணியைச் சேர்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியைச் சேர்ந்தவர்களே பொறுப்பாளர் ஆவார்கள் அப்படிங்கிறது அது ஒரு சரத்து இருக்குது. ஏதேனும் இது அல்லாஹ்வுடைய கிருபையினால எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம இல்லை, எந்த அசம்பாவிதமும் ஏற்படாது. ஆனால் இந்த சரத்து என்று வரும்பொழுது சில நிபந்தனைகளை போட்டுத்தான் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிபந்தனையை போட்டு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். யாராவது ஏதாவது சலசலப்பு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த அணியை சேர்ந்தவர்கள் இது பண்றாங்களோ அந்த அணியை சேர்ந்தவர்கள் எந்த அணியை சேர்ந்த பார்வையாளர்கள் இது மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்களோ அதுக்கு அந்த அணிதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சரத்து போட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி ஒரு நிலைமை இங்க ஏற்படாது. அடுத்தது வந்து இங்கே இந்த அரங்கை நெறிப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகளை நெறிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சைடு ஏழு பேர் அனைத்து தொகுதி ஜமாத்தின் சார்பாக கலந்திருக்கின்றார்கள். ஏழு பேர் யார் யாரும் லிஸ்ட் கொடுங்க வேண்டாம் இல்லையா சார். இங்கே ஏழு பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஏழு பேர் விவாதத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதற்காக இரண்டு நெறியாளர்கள் தலா ஒவ்வொரு அணியிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து தொகுதி ஜமாத்தினுடைய சார்பாக ஏஎஸ் அலாவுதீன் ஆகிய நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். சரணடைந்தோர் சங்கத்தின் சார்பாக சகோதரர் முகமது ஆசம் அவர்கள் இந்த நெறியாளராக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த விவாத நிகழ்வுகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நெறிப்படுத்துவோம். இறுதி வரையிலே எது சத்தியமோ, சத்தியம் என்ன என்பது 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்தப்பட்ட உண்மை. அந்த சத்தியத்தை நாம் புரிந்து அந்த சத்தியத்தின் பக்கம் அல்லாஹ் வந்து நமக்கு அந்த ஹக்கை சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லி உள்ளது உள்ளபடி நமக்கு அந்த சத்தியத்தை எடுத்துக்காட்டி அதன் வழியில் நாம் அனைவரும் நாம் நம்முடைய வாழ்க்கை ரீதியாக அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடைபெறுவதற்கும் அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. இது தமது அணியின விதிமுறைகளை மீறும் போது அவர்களை கட்டுப்படுத்துவதும் நல்லா இருக்கு. அது நாங்க எங்களுக்கு உள்ளது, நாங்க பாத்துக்கோங்க சார். எல்லாம் சார் இப்ப ஆரம்பிச்சிருமா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தேதி நாள் சொல்லி நீங்க சொல்லுங்க. அந்த அவங்களோட ஒப்படைச்சு சார் இவர்கிட்ட சொல்லிட்டேன். பிப்ரவரி மாதம் இன்றைய இந்த விவாதம் நடக்கக்கூடிய இந்த நாள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை 2004 எங்களுடைய அணி சார்பாக தலை கழிவு தலை ஆ
அல்ஹம்துலில்லா, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அந்த அல்லாஹுவை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்றும், அவர் தனித்தவர், இணை இல்லாதவர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி குர்ஆன் மட்டுமே மார்க்கமா அல்லது அதனை தவிர வேற எதுவும் மார்க்கமா என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் இங்கே விவாதிக்க அமர்ந்திருக்கின்றோம். இதிலே சரணடைந்தோர் சங்கத்தின் சார்பாக வாதிட வந்த நாங்கள், குர்ஆன் மட்டுமே மார்க்கம், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சுயமாக சொல்லவில்லை. அதை இறுதி வேதமான அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அதை கட்டளையிடுகின்றார். 5வது அத்தியாயமான அல் மாயிதாவிலே 49வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இன்னும் அல்லாஹ் அருள் செய்ததை கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக, அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்தவற்றில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களை பிடிக்க நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிறார் என்பதை அறிந்து கொள்வீராக. மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கின்றனர் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயமான அல் மாயிதாவில் 49வது வசனத்தில் நமக்கு கூறுகின்றார். அல்லாஹ் அருள் செய்ததை கொண்டு நீங்க தீர்ப்பு செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு ஏவுறார். அதை விட்டு வேறு எவருடைய மன இச்சையிலே நீங்க பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறாரு. அல்லாஹ் அருள் செய்தது நமக்கு இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை மட்டுமே கொண்டு நாம் தீர்ப்பு செய்யணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தீர்ப்பு எடுக்கணும். எந்த ஒரு தனி மனிதருடைய அல்ல எந்த ஒரு மனிதருடைய மன இச்சைகளையும் நம்ம பின்பற்றக்கூடாது. அப்படி அவங்களுடைய மன இச்சைகளை நம்ம பின்பற்றணும்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை தவிர்த்து விடுவாங்கன்னு சொல்றார், திருப்பி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்றார். இதன் அடிப்படையில தான் நாங்க இன்னும் பல வசனங்கள் ஆதாரமா இருக்குது. ஒரு வசனத்தை நான் சொல்றேன், குர்ஆனை மட்டுமே நாம் தீர்ப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் மட்டுமே நம்முடைய மார்க்க விஷயங்கள் அனைத்திற்கும் உள்ளடக்கியதாக இருக்குது, நமக்கு தேவையானதாகவும் நமக்கு அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா நம்முடைய மாற்று அணியிலான அனைத்து தகுதி ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்றால், கொள்கை, வணக்கங்கள், வாழ்வியல் உள்ளிட்ட மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதாது என்று கூறியிருக்கின்றனர். முதலில் கொள்கைக்கே குர்ஆன் போதாது என்றால் முதலில் உங்களுடைய கொள்கை என்ன என்பதை தெரிவியுங்கள். அந்த கொள்கைக்கு எப்படி குர்ஆன் போதவில்லை என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மேலும் வணக்கங்கள், வழிபாடு முறை, வாழ்வியல் முறைகள், இதற்கும் குர்ஆன் போதாது என்று கூறுகின்றார்கள். இப்ப உதாரணமா நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை, இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் அடிப்படை விஷயம் என்னவென்றால் வணக்க வழிபாடுகளின் அடிப்படையான விஷயம் ஷஹாதா. நம்ம என்ன சாட்சி சொல்றோங்கிறது தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்குது. நூஹு நபி, ஆரம்பத்தில் இருந்த நபியிலிருந்து இறுதி வந்த நபிகள் வரைக்கும், தூதர்கள் வரைக்கும் எல்லாரும் முதன்மையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹை தவிர வேற அல்லாஹ் இல்ல, நீங்க அவரை மட்டுமே வணங்குங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அந்த ஷஹாதா என்பதற்கு, அதாவது வணக்கத்துக்கே குர்ஆன் போதாதுன்னா வணக்கத்திற்குரிய அடிப்படை விஷயம் சகாதா. அந்த சுகாதா, அந்த சகாதா வந்து குர்ஆன் போதாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சகாதா என்ன சொல்லணும் அப்படிங்கறத நமக்கு அறிவுறுத்துறாரு. 3வது அத்தியாயமான ஆல இம்ரான்ல 18வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்றாரு, அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக உள்ள நிலையில்
அவரை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றார். அல்லாஹ் சொல்றாரு, என்ன தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொல்றார். இந்த அல்லாஹை தவிர அல்லாஹ் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றார், சாட்சி சொல்றார். மேலும் சொல்றாரு, மேலும் மலக்குகளும் அறிவுடையவரும் அவ்வாறே சாட்சி கூறுகின்றனர், அவரை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அவர் மிகைத்தவர் ஞானம் மிக்கவர் சொல்றார். அதாவது அல்லாஹ் தவிர அவர் அல்லாஹ் இல்லைங்கிற விஷயம் அல்லாஹ் சொல்றதுதான் நமக்கு தெரியும் முதல்ல. இப்ப அல்லாஹ் மறைவான விஷயத்துல ஒரு இருக்கிறாரு, அல்லாஹ் நம்ம நேரடியா பார்க்க முடியாது. அங்க அல்லாஹ் தவிர வேற யாரும் இருக்கிறாங்களா, கடவுளை தவிர வேற கடவுள் அங்க இருக்கிறாங்களாங்கிற விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்லணும், அப்பதான் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றாரு, என்ன தவிர வேற கடவுள்